என் அன்பு செல்லமே, வா உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். எத்தனை நாளாக நானும் உன்னை கூப்பிடுகிறேன் பேச வேண்டும் என்று. ஒரு நாள் கூட என்னிடம் பேச வர மாட்டேங்கிறாய். ஏன் தங்கமே, என்னை பிடிக்கவில்லையா? நான் உன் அப்பாதான். என் மீது கோபப்படவும் என்னை திட்டவும் உனக்கு முழு உரிமை உள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று நினைக்காதே. முதலில் உன்னுடைய சந்தேகத்தை விடு. நடக்குமா நடக்காதா, நாம் செய்வது சரியா? நாம் இதை செய்தால்தான் சாயிக்கு பிடிக்குமா, இல்லை நம்முடைய எல்லாவற்றையும் மாற்றினால்தான் சாயிக்கு பிடிக்குமா? இப்படியெல்லாம் யோசிக்காதே. எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். சந்தேகத்துடன் என்னை பார்க்காமல் நீ இருந்தாலே போதும் தங்கமே. எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். ஆனால் நீ சாய் இருக்கிறாரா என்ற சந்தேகத்துடன் என்னிடம் வருகிறாய். எனக்கு சந்தேகம் பிடிக்காத. எப்பொழுதும் எது வேண்டுமானாலும் நேரடியாக என்னிடமே நீ கேட்டுவிடலாம். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? சந்தேகத்தை விட்டாலே நான் உன் கூட இருப்பது உனக்கு நன்றாக தெரியும். உன் நலனை விரும்பி என்ற நான் நிச்சயம் உனக்கு நன்மை மட்டும்தான் செய்வேன். அதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன்னை அறியாது ஒருவித பயம் உன் மனதில் ஏற்படுவதால் இது நடக்குமோ நடக்காதோ என்ற சந்தேகத்தை கொண்டு இருக்கிறாய். இந்த பயம்தான் உன்னை வாழ்நாளில் துன்பப்பட வைக்கிறது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நெருக்கடியும் பாடத்தை கற்றுத்தரவே வருகிறது. நினைத்தும் பயப்படாதே, சந்தேகத்துடன் பார்க்காதே. எல்லாம் மாறும். தைரியமாக இரு. எப்பொழுதும் முன்கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.